இன்னைக்கு காயத்ரி அம்மா வந்து வேலை சாயந்தரம் என்கிட்ட ஒரு கேள்வின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் பண்ணாங்க. ஐயா எஸ்கே பாய் இருக்கேன். அந்த அம்மா கேட்ட கேள்வியே ஒரு வாரத்துக்கு முன்னாடி இன்னொருத்தர் வந்து என்கிட்ட கேட்குறார். அதாவது இந்த அம்மா என்ன கேட்டாங்களோ, ஆனால் ரெண்டு பேருடைய கேள்வியுமே ஒரே கேள்வி தான், வேற வேற பார்வையில் கேட்குறான். அவங்க கேட்டதனுடைய பார்வை வேற, அவர் கேட்டதனுடைய பார்வை வேற. ஆனால் ரெண்டு கேள்வியும் பார்த்தோம்னா ஒத்த அலைவரிசையில் இருக்கக்கூடியது தான், ஒரே கேள்வி தான் அது. ஒன்று தான், நம்ம எங்கிட்ட ஒரு பக்கம் ஆன்மீகம் ஞானம் சமாதி ஜீவசமாதி ஆனந்தம் பேரானந்தம்னு இங்கிட்ட ஒரு பக்கம் ஒரு கூட்டம் என்ன செய்யுது, ஓடிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஒரு கூட்டம் வந்து தொழில் குடும்பம் சொத்து சேர்க்கறது இந்த மாதிரி ஒரு கமர்சியல் ஆக்டிவிட்டீஸில் அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் மேய்க்கிறதுக்கு இந்த பக்கம் அரசு அரசியல்னு சொல்லி அது ஒரு செட் ஆஃப் கூட்டம், அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இதுக்கு நடுவில் எவன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நாம் நாமளாக இருந்துக்கிறோம் அப்படின்னு ஒரு கூட்டம், அது ஒரு பக்கம் இருக்குது. இப்படி இத்தனை வகையான விதமான பிரிவுகள் மனிதர்கள் எல்லாமே எங்கே இருக்கோம், ஒரே இதுக்குள்ள தான் இருக்கும். இதெல்லாம் இருக்கு பாருங்க. இதை தாண்டி இன்னொரு ஒரு கூட்டம் இருக்கு தனியா, அது நம்ம எல்லாரையுமே தனியா துண்டா என்ன செஞ்சிருச்சு, ஓரம் கட்டிருச்சு. இந்த நான் சொன்ன இந்த லிஸ்ட பூரா தூக்கி தனியா அப்படி வச்சிருச்சு. வச்சுட்டு அது முழுக்க என்ன ஆயிடுச்சு, ரிசர்ச்சு ஆராய்ச்சி அறிவியல் விஞ்ஞானம் அந்த கிரகத்தில் எப்படி இடம் பிடிக்கிறது எப்படி வாழ்றது அப்படின்னு அது ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அது ஓடிட்டுருக்கு. இப்போ கேள்வி என்னென்னா, இது எதில் நாம் இருக்கோம், இது எதில் நாம் இருக்கோம். சரி, இல்லை என்ன முடியல முடியல சொல்லிட்டாரு. அதான் 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 இதில் எதில் நாம் இருக்கோம் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய கேள்வி. பிரச்சனை என்னென்னா, விஞ்ஞானமாக சொன்னாலும் நம்ம என்ன செய்கிறோம், கவனிக்கிறோம் பார்க்குறோம் கேட்குறோம். ஆன்மீகமாக சொன்னாலும் கவனிக்கிறோம் பார்க்குறோம் கேட்குறோம். அரசியலை சொன்னாலும் பார்க்குறோம் கேட்குறோம் கவனிக்கிறோம். வீடு வாகனம் சொத்து அப்படின்னு கமர்சியலாக நமக்கு தேவைப்பட்ட விஷயங்களை சொன்னாலும் பார்க்குறோம் கேட்குறோம் கவனிக்கிறோம். சரியா? அப்போ நம்ம எல்லாத்துலேயுமே கலவையாக தான் இருக்கோம். நம்ம எல்லாத்துலேயும் கலவையாக தான் இருக்கோம். சரி, எல்லாத்துலேயும் கலவையாக இருக்கோம், ஆனால் அங்கே ஒருத்தன் ரிசர்ச் ஆராய்ச்சின்னு ஓடிக்கிட்டே இருக்கானே. இப்போ நம்ம முடிவு தெரிஞ்சிடும், எல்லாத்துலேயும் கலவையாக இருக்கக்கூடிய நாம் சரி, நம்மளை மாதிரி சாதாரண மக்களும் சரி, என்றைக்கே ஒரு நாள் என்ன செஞ்சிடறான், ஒன்று இறந்து போயிடுறான், இல்லை நம்ம இதில் இருக்கவே சமாதி ஆகி போக போகிறான். அது முடிஞ்சு போச்சு, எண்டு அவ்வளோதான். அங்கே மரணம், இங்கே சமாதி, முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். இப்போ இதை தாண்டி அங்கே இவ்வளோ வேலை பார்த்துட்டு இருக்கான்ல, அதனுடைய நோக்கம் என்ன? என்றைக்காவது அதை நம்ம சிந்திச்சிருக்கோமா? எத்தனையோ கோடி செலவு பண்ணி, லட்சம் கோடிகளுக்கு மேலே செலவு பண்ணி ஒரு விஷயத்தை ரெடி பண்ணி கிரகம் விட்டு கிரகம் தாண்டி ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அதனுடைய முடிவு என்ன? இப்போ அதுக்கும் நம்ம கிளாஸுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அதனுடைய முடிவு என்ன இல்லையா? ஏன்னா அந்த அம்மா கேட்ட கேள்வி அதுதான், அது வேற மாதிரி கேட்டாங்க, அவங்க ஸ்டைலில் கேட்டாங்க, அவங்களுடைய பார்வையில் கேட்டாங்க. இன்னொருத்தர் கேட்டாருன்னு சொன்னல, அவரும் அதே தான்.
இப்போ உங்கள் ரெண்டு பேரும் கேட்டதை என்னுடைய பார்வையிலிருந்து பார்க்கும்போது நான் இப்படி தான் பார்க்குறேன். அப்போ அவனுடைய முடிவு என்ன? இப்போ இந்த லிஸ்டில் இருக்கிறவங்க பூரா இல்லைன்னா அந்த ஆராய்ச்சி பண்ணுறான்ல அவனுக்கு அது தேவையா தேவையில்லையா? தேவையில்லை, ஆராய்ச்சியே பண்ணுறான். விஷயம் அதுதானே. அவ்வளவு தூரம் விஞ்ஞான ரீதியாக வந்து ரிசர்ச் பண்ணுறான், கிரகத்துக்கு போகிறான், ஆராய்ச்சி பண்ணுறான்னா நம்ம கீழே இருக்கக்கூடிய நம்மளை வைத்து இந்த செட்டப் மக்களை வச்சு தான் அதை அந்த ரிசர்ச்சே பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி பண்ணட்டும், நல்ல விஷயந்தான், இல்லைன்னு சொல்ல வரல, அது ஒரு நல்ல முயற்சி. இல்லை அங்கேருந்து நம்ம இப்படி பார்க்குறத விட அங்கே போய் பார்க்குறதுன்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் சரி தான், இல்லைன்னு சொல்ல வரல. சரியா? இப்போ அதுக்கு நமக்கு என்ன சம்மந்தம்? அதெல்லாம் ஒரு வரியில சொல்ற பதில் தான். ஆமா, சரி உங்க கதைக்கே வரோம். இப்ப அங்க போய் மனிதன் வசிக்கலாம், வசிக்கலாம் தானே? அப்ப கலையாட்டீங்க டக்குன்னு. அங்க போய் அல்ல அல்ல, அதான் அங்க போய் மனிதன் வசிக்கலாம். பதில் சொல்லணும், ஆமாவா இல்லையா? பால்வெளி மூலங்கள், அண்டங்கள், சராசரம், சூரியன், ஏக சூரியன் நம்ம சாஸ்திரங்கள்ல முன்னாடி இருக்கிறவங்கள ஞானத்துல பார்த்து எழுதி வச்சிருக்காங்க. இன்னும் எட்டி வரல அவங்க, நம்ம ஒண்ணுக்கு நம்ம ஆராய்ச்சிக்குள்ள வரல. அவங்க கருவியின் மூலமாக தான் அவங்க வந்து தரவுகள் எடுக்கிறாங்க, நம்ம வந்து மெயின் ஞானத்துக்கு மூலம் எடுக்கிறாங்க. இப்போ நம்ம மெயின் ஞானம் எடுக்கிற அதுக்கான தரவுகளை கேட்ட நம்மளால சொல்ல முடியாது, அது அனுபவத்தில் தான் இருக்குது. ஆ சரி, இருந்தாலும் கூட அங்கே மனிதன் வசிக்கலாமா முடியாதா? மனிதர்கள் வசிக்கலாம், உயிரினங்கள் வசிக்கலாம். மனுஷன் உயிரினம் இல்லையா? ஆமாங்கய்யா, மனிதர் தவிர வேற உயிரினங்கள் இருக்கலாம் இல்லையா? இந்த சரீரம் இல்லாமல் வேற சரீரம் வந்துருச்சு இல்லையா? இப்போ அங்க உயிரினம் வாழ்வதாக இருந்தால் நான் ஏன் மனிதன் மனிதன் சொல்ல வரேன்னா, ரிசர்ச் பண்றதே மனிதன் தான். அவன் ஒரு சிங்கத்தை கொண்டு போய் அங்கே வாழ வைக்கணும்னு முயற்சி செய்யலை. ஒரு பூனையையோ புலியையோ கொண்டு போய் அங்கே வந்து விட்டு இனவருத்தி பண்ணி அதை பெருக்கணும்னுலாம் அவனுடைய ஆசையோ ஏதோ கிடையாது. அவனுடைய ஆசை இந்த மனித சமுதாயத்தை எப்படி அங்கே கடத்துறது அப்படின்றது மட்டும்தான் அவனுடைய சிந்தனை. மற்ற ஜீவராசிகளை பற்றியோ இல்லை அமானுஷியங்களை பற்றியோ கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறத பற்றியோ அவனுக்கு எந்த கவலையும் கிடையாது. அவனுடைய நோக்கம் நாம் இங்கிருந்து எப்படி மேலே போய் அங்கே ஒரு உலகத்தை கட்டமைச்சு நம்ம வாழலாம், இவங்களெல்லாம் அங்கே எப்படி வச்சுக்கலான்ற சிந்தனை தான் இது. இதை எளிமையாக சிந்திச்சோம் அப்படின்னம்னா அவங்க தயாராகி போகக்கூடிய அந்த பயணமே என்ன சொல்லிடுது? மனிதன் அங்கே வசிக்க முடியாதுன்றத தெளிவாக சொல்லிடுது. அவங்க எங்கேருந்து அடிப்படையிலிருந்து தயாராக ஆரம்பிக்கிறாங்க பாருங்க, அந்த பயணத்துக்காக கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் அதற்காக மெனக்கெட்டு சில இதெல்லாம் கருவிகள்லாம் தயார் செய்து அதில் இத்தனை பேர் தான் போகலாம், இத்தனை பேர் தான் அங்கே போக முடியும் அப்படின்னு சொல்லி தேவையானதெல்லாம் அவர்கள் சேகரித்து கொண்டு அங்கே போகும்பொழுது அதுவே அந்த விட என்ன சொல்லுதுன்னா, அங்கே மனிதன் வாழ முடியாது, தகுதியற்றது அப்படின்னு சொல்லி தெளிவாக ரிசல்ட்டை கீழே சொல்லிடுது. ரிசல்ட் என்ன செஞ்சிருது? கீழே அது சொல்லி முடிச்சிருது. இது இவங்க என்ன செய்கிறாங்க, இது இந்த ரிசல்ட் தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க, முயற்சி செய்கிறாங்க. சரி, இப்ப ஏன் மனிதன் அங்க தங்க முடியாது, வசிக்க முடியாது? இப்ப பயிற்சிக்குள்ள வர்றோம்,
கப்பலுடைய உருவங்கள் வேற அப்படி கண்டுபிடிச்சிருக்கலாம் சார். வேற்றுக்கிரக வாசிகள் வர்றது அந்த காலத்துல இருந்தே கண்டுபிடிச்சிருக்கு சயின்டிஸ்ட் இல்லையா? பஞ்சபூதம் ஒத்துக்கிறோம். அப்போ அவங்களுடைய பன்மன வளர்ச்சிகள் வேறையா இருக்கலாம். அங்க இருக்கிற சூழ்நிலைகள் இயற்கை சீதோஷ்ணங்கள் அந்த அந்த பாடிக்கு அது செட் ஆகும். இங்க இருக்கு நமக்கு இந்த சரீரம் வந்து மண்ணுக்கு சம்பந்தமானது இல்லையா? பூமி பூமிக்கு சம்பந்தமானதுலதான் அதை சாப்பிட்டதுதான் வந்தவங்கதான் பஞ்சபூத தத்துவத்துல நம்ம உடல் வந்து மண்ணை சார்ந்ததாக இருக்கு. இப்போ மண்ணு சார்ந்த தன்மையில இருக்கிற மண் உடல் வந்து அந்த கிரகத்துக்கு ஏற்றதா இருக்காது இல்லையா? அப்புறம் பிரபஞ்ச ஆற்றலை மட்டும் நம்புறீங்க எல்லாரும். பிரபஞ்ச ஆற்றலை மட்டும் அது பொதுவாக காமனானது அதுதான் உங்களால எடுக்க முடியுதுல்ல, உங்களால எடுக்க முடியுதுல்ல. நீங்க இப்படிதான் சிந்திக்கணும். கிரகங்கள் பூமி வேற, செவ்வாய் வேற, புதன் வேற, எல்லாம் வேறதான். ஆனால் இந்த பிரபஞ்ச ஆற்றல் என்பது எல்லாவற்றுக்கும் பொதுவான ஒன்றுதான். ஒவ்வொரு கிரகங்களுக்கும் வேறுபடுவது கிடையாது, அதுதான் உண்மை. அதனாலதான் அதுக்கு பிரபஞ்ச ஆற்றல்னு வச்சோம். பஞ்சபூத சக்தியினுடைய ஆற்றல் ஒவ்வொரு கிரகங்களையுமே சேர்ந்து இருப்பதனால அதை பிரபஞ்ச ஆற்றல்னு சொல்லி வச்சோம். எல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்கு, ஒரு கலவையா இருக்கு. கேட்டீங்கல்ல அணுவாக பிள்ளைதான் நம்ம என்ன போறோம் அப்படின்னு கேட்டீங்கல்ல. இப்ப எல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்கு. அப்படி இருக்கும் இருக்கு அப்படின்னா இப்ப நம்ம அங்க போய் ஏன் வாழ முடியாது? இப்ப தனியநாத ஐயாவை அங்க அனுப்பிச்சா வாழ்வார வாழ மாட்டார? இருக்கு இல்லன்னு சொல்ல வரல. இப்போ இந்த பூமியே வந்து எல்லாமே படைச்சிடுச்சு, தாவரங்கள் எல்லாத்தையும் படைச்சிட்டு பல நாள் பல வருடங்களை பொறுத்தா மனித உயிரே இது உருவாக்குச்சு, இந்த அண்டத்துல உருவாக்கப்பட்டது. இப்போ இது இங்க வர்றதுக்கு நம்ம பல நாள் ஆச்சு. ஏன் பல நாள் ஆயிடுச்சுன்னா இந்த பூரி அந்த பூமியை வந்து இந்த சக்தியை தாங்கக்கூடிய தன்மை மனிதனுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் மனிதனே உருவாக்கப்பட்டாங்க. இப்போ நமக்கு நிலாவில் நம்மளால போக முடியும். ஏன் போக முடியலன்னா நமக்கு எப்போது அது நமக்கு வெளிப்பட்டதோ அங்கே இருக்குன்னு தெரிஞ்சதோ இவன் எப்போது அந்த இடத்துல போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு வெளியில் வந்தானோ அப்போவே நம்மளால அங்கே போக முடியுன்றது அவன் ப்ரூவ் பண்ணிட்டான். இவன் என்ன ப்ரூவ் பண்ணுறான்னு இங்கேருந்து எந்த கையை கொண்டு நம்ம மேலே போட்டுட்டு தான் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்மளால அங்கே தங்க முடியும். போக்குவரத்து உண்டான ஒரு லிப்டை தான் அவன் 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 உருவாக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்மளால அந்த இடத்துல தங்க முடியும். அழகா சொல்லிட்டாரு. அவர் பாஷையில ஒரு லிஃப்ட் ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கான். அதான் கரெக்ட். அது இல்லையா? அதுதான் ராக்கெட்டு. சரியா? அது வேற விஷயம். என்ன சொன்னீங்க? எப்பம் எப்ப கிடையாது. சரி, இப்ப ஸ்பேஸுக்கு போறான், அங்க போறான், அங்க மனம் இருக்கா இல்லையா? நல்லா கவனிங்க. நம்ம இங்க இருக்கோம், இங்க மனம் வேலை செய்யுது. மனதால் கட்டமைக்கப்பட்ட உலகம் இது, எண்ணங்களால் கட்டமைக்கப்பட்ட உலகம் இது. இப்போ நம்மளாம் என்ன படிச்சுட்டு வரோம்னா, சாமி சொல்றாரு, நீ எவ்வளவுக்கு மேலே இருக்கியோ அவ்வளவுக்கு நீ ஆனந்தமாக இருப்பாய், எண்ணங்கள் குறைந்து விடும், ஏககதியில் இருப்பாயின்னு சாமி பாடம் எடுத்திருக்காரு. இப்போ சாமி சொன்னதற்கு மேலேயே என்ன செய்ய ஸ்பேஸுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். இப்போ அங்கே அப்படி போகும் பொழுது மனம் இருக்குமா இருக்காதா? சித்தர்கள் யோகிகள்லாம் வந்து இங்கிருந்து அந்த அந்த தன்னிலே வந்து அந்த உணவை தான் அங்கே கொண்டு போனாங்க தவிர அவங்க சரீரத்தை கொண்டு போகல. நீங்க சரீரத்தை வந்து முதல்ல வந்து தன்னை வந்து மனதை வந்து
எல்லை கட்டி இருக்கிறத வந்து விசாலம் ஆகிட்டாங்கயா, அது அது எந்த ஏற்பொருள் ஏவல் இந்த மூணுத்தையும் கடந்துட்டாங்க. அப்போ வந்து வந்து பாடு இந்த அணுக்கள் வந்து வேற மாதிரி ஆணும் வேற ஆனா மாத்திட்டாங்க சார். இப்ப சித்தர்களை விட்டுருங்க, இங்க ஸ்பேஸ் போறாங்கல்ல அவங்கள அவங்கள வச்சு பேசுங்க. ஸ்பேஸ்ல இருக்கவங்களுக்கு மனம் இருக்கு, மனம் இருக்கு அவங்களுக்கு, சட்டன் டியூட்டி மட்டும் அவங்க எல்லாம் எல்லைக்குள்ளதான் இருக்காங்க, அவங்களுக்கு மனம் செயல்பட்டு ஒரு குறிப்பிட்ட விஷயம் மாதிரி செய்ய முடியாது, கருவி தாண்டிய விஷயங்கள் செய்ய முடியாது. ஆனா யோகியர்கள் சித்தர்கள் வந்து அதை தாண்டி பயணிக்கிறாங்கன்னா அந்த அந்த உணர்வு அந்த கூறுகளை வந்து அந்த அதுக்கத்தான் மாத்திக்கிட்டாங்க. சரி, சரி இப்ப பாருங்க, இப்ப அங்க போனா மனம் இருக்கு, அதான இப்ப கூற்று கதை அதானே, உடலோட தானே போறாங்க இல்லையா, மனம் இருக்கு அதான கதை. இப்ப உடலோட போனா மனம் இருக்கு அப்படின்னா ஏன் ஆக்சிஜன் ஃபில் பண்ணிட்டு போறான்? என்ன இப்படி இப்படி பேசினா அப்படி சொல்றீங்க, அப்படி பேசினா அப்படி சொல்றீங்க, இல்ல ரொம்ப டீப்பா யோசிக்காம மேலோட்டமா யோசிங்க. இது வந்து ஒரு சுவிட்ச் வந்து எல்லா பிரபஞ்ச ஆற்றலும் அந்தந்த பூமிக்கு தகுந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி அனுப்புறதா சித்தர்களும் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப சயின்டிஸ்ட் நிரூபிச்சுக்கிறாங்க நம்ம பூமிக்கு தகுந்த மாதிரி எதிர்மறையே நேர்மறை அந்த ஆற்றல் வந்து நம்ம பூமியை தான் ஃபில்டர் பண்ணி அனுப்புறது ஒரு லேயர்ன்றத இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறாங்க சித்தர்களுக்கு முன்னாடி. சார் முன்னாடி சொன்னாங்க பாருங்க, அதான் சொல்லுங்கன்றேன். முடிவுக்கு வந்துட்டாங்க எல்லாம் கலந்து இப்போ நம்ம நம்ம பார்வையில பேசுறோம், அங்க போனா மனம் வேலை செய்யும் உண்டுன்னு சொல்லி சொல்றீங்க, அதுதான் இப்ப அதை விட்டுருவோன்ட்டேன். நம்ம சயின்ஸா தான் பேசணும், அது போனோம்னா அது சப்ஜெக்டே வேற, அது வேற. ஏன்னா இது இப்போ ராக்கெட்ல தான் போறாங்க, அப்போ அந்த உடலோட தான் போறோம், ஒரு மூணு பேர் நாலு பேர் போறோம், போறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு போறோம். அதுல ஆக்சிஜன் வந்து ஆமா ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆக்சிஜன் தான் இல்லையா, அது எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு போறோம். இப்ப நம்ம கூற்று பிரகாரம் அங்க போனா மனம் வேலை செய்யும் அப்படின்னா ஏன் இங்க ஆக்சிஜன் எடுத்துட்டு போகணுன்றதுதான் என்னுடைய கேள்வி. பிரபஞ்ச ஆற்றல் இருக்குல்ல, அப்ப ஆக்சிஜன் ரொம்ப பெருசோ சக்தி வாய்ந்ததோ இல்லையா? ஆமா அது நான் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் எடுத்திருக்கேன். இங்க இருந்து போறவனுக்கு ஒரு அச்சத்தோட போறான், அதெல்லாம் இல்ல. கிடையாது அவனுக்கு அங்க தெரியுது என்னன்னா சாதாரண ஆக்சிஜனை வச்சு அங்க என்ன செய்ய முடியாது, உயிர் வாழ முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு அவனுக்கு. உண்மை வந்து அதுதான், இப்ப நம்ம பிராக்டிக்கலா இங்க இருக்கக்கூடிய இந்த ஆக்சிஜனை வச்சோ பிராணசக்தியை வச்சு அங்க உயிர் வாழ முடியாது. அப்ப இந்த பிராணசக்திக்கு மேற்பட்ட ஒரு ஆற்றல் அங்க இருக்கு, அங்க இருக்கு. ஆனா நம்ம என்ன செய்யறோம், ஒரு ரிசர்ச்சுக்காக தான் அங்க போறோம். அந்த ரிசர்ச் முடிகிற வரையும் நமக்கு என்ன தேவையா இருக்கு, பிராணசக்தி நமக்கு வேணும். அதனால இப்ப ஆக்சிஜனை ஃபில் பண்ணிட்டு கிளம்பி போயிடுறோம். ரிசர்ச்சினுடைய நோக்கம் என்னன்னா அங்க மனிதன் வாழலாமா வாழ முடியாதா என்பதுதான். ஆனால் இது கடைசி வரையும் என்ன செய்யாது, முழுமை
அடையாது. ஏன் அப்படின்னு கேட்டா, இவங்க ரிசர்ச் பண்ண தான் போறாங்க, ஆராய்ச்சிக்கு தான் போறாங்க, அவங்க வாழ்றதுக்காக போகலை. ஏன்னா விடையை தான் இங்கேயே சொல்லிருச்சேன், அங்கே ஆக்சிஜன் இல்லை, ஆக்சிஜன் இல்லை, பிராணசக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆற்றல் இருக்கு, அது பிரபஞ்ச சக்தி நம்ம வச்சுக்கிறோம், அந்த ஒரு ஆற்றல் இருக்கு, அதனால நம்ம நம்ம போறதா இருந்தாலே இது தேவைப்படுது. இதை வச்சு தான் நம்ம அங்கே போய் ஆராய்ச்சியே முடிக்கணும். சரி, இப்போ ஆராய்ச்சியை முடிச்சு மனிதன் அங்கே வாழலாம்னா அப்போ ஆக்சிஜன் வந்துருமாங்க? வரப்போறது இல்லை, இல்லை அங்கே வராது. ஏன்னா எல்லாம் ஐந்தும் சேர்ந்த கூட்டு கலவையாக, நீ சொன்ன மாதிரி அணுவின் உலகமாகத்தான் அது இருக்கு. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நடந்தால் அங்கே மனிதன் என்ன செய்யலாம்? வாழலாம். அந்த ஒன்று எது? நீங்க தான் போப்பறீங்க. நமக்கு அது எடுக்க வேணாம், அது எடுக்க வேணாம். அதைத்தான் சாமி இங்க நமக்கு சூட்சமா சொல்லி கொடுத்தாரு. அதுதான் நிஷ்ட வகுப்பு, அதுதான் சாமி சூட்சமா சொல்லி கொடுத்துட்டாரு. இப்போ அவங்க கோடி கோடியா செலவு பண்ணி பண்ற விஷயத்த சிம்பிளா என்ன பண்ணிட்டாரு? சத்திய பிரமாணம் வாங்கிட்டு கறிமீன்லாம் சாப்பிடாதான்னு சொல்லி சொல்லி கொடுத்துட்டாரு. இப்போ எல்லாரும் தூக்கிட்டு இங்கே ஓடி வராங்க. அப்போ உங்களில் ஒரு ஆள் அனுப்புற, நீங்கள் போய் வாழ்ந்துக்காமீங்கன்னு வருவாங்க. இல்லை அடுத்து அதுக்கு பதில் வேற ஒன்றே ஒன்று தான். இது இப்போ நம்ம பாஷைக்கு புரியுமா? நம்மளுடைய மொழி லாங்குவேஜுக்கு ஓகே புரிஞ்சிடும், ஏன்னா நம்ம இதுக்குள்ளே இருக்கிறதுனால. இப்போ வெளியிலேருந்து கேட்குறவனுக்கு அது புரியாது. இப்போ அவங்க எந்த கிரகத்துக்கு போகிறாங்க? சந்திர மண்டலம், நிலவு இல்லையா, நிலான்னு சொல்லக்கூடிய ட்ரை பண்ணுறாங்க, அது பண்ணட்டும் இல்லையா, நிலான்னு சொல்லக்கூடிய. இது ஏன் தெரியுமா சூரிய கிரகத்துக்கு ட்ரை பண்ணுறாங்க? இப்போ நம்ம ரூட் இப்போ மாறுது, இது கூட பயிற்சியின் தத்துவத்தின் பிரகாரம் தான் அவன் மாறுறான். இயற்கை என்ன செய்யுது? ஆட்டோமேட்டிக்காக சூரியனை நோக்கி பயணம் பண்ண வைக்கிது. நம்ம எதை நோக்கி பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம்? சூரியனை நோக்கி பயன் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. ஆனா சூரியனை நோக்கி எதை வச்சு பயன் பண்ணிட்டு இருக்கோம்? சந்திரனை வச்சுதான், சந்திரனை வச்சுதான் பயணம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஆக்சுவலி இப்ப அவங்களுடைய கோல் என்ன? எதை பிடிக்கிறது? சூரியனை பிடிக்கிறது. சூரியனை பிடிக்கிறதுக்காக சந்திரனுக்கு போயிருக்காங்க, சரியா? இப்ப இங்க விஷயம் என்னன்னா, இந்த சூனியம்னு ஒண்ணு இருக்கு, சூனியம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. இந்த சூனியம்ன்ற நிலைக்குள்ள நம்மளால் போக முடியாது. இந்த சூனியம்ன்ற நிலைக்குள்ள போன ஒருவரால் மட்டுமே தான் எங்க வாழ முடியும்? செட்டே ஆகாது. ஆமா, அந்த சூனியம் அது தெரிஞ்சால் அதுதான், அதுதான் வேற ஒன்றும் இல்லை. அதான் சாமி இங்கே வச்சிட்டார் எல்லாத்தையும் இல்லையா. அது தெரிஞ்சால் மட்டும்தான், அதை உணர்ந்தால் மட்டும்தான், ஃபீல் பண்ணால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? போக முடியும். சரி, இப்போ அது உணர்ந்துட்டேன். இப்போ நான் சொன்னேன்ல, தூக்கிட்டு வருவாங்க, நீங்கள் ஒரு ஆள் போங்கிற. அப்போ நீங்கள் ஒரு ஆள் போங்க அப்படின்னா இந்த உடம்போட, இப்போ அவங்களே வந்து கூப்பிட்டா கூட அதுக்கு இந்த பாடி செட் ஆகாது. ஆனால் நம்ம என்ன செய்யலாம்? இந்த பாடியை எங்கே வச்சுட்டு போயிட்டு வந்து நம்ம சொல்லலாம், போகலாம். நான் என்னவா போனேன், என்ன பார்த்தேன், என்ன செஞ்சேன் அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். ஆனால் உண்மையின் பிரகாரம் நம்மளுடைய நேச்சர் லைஃப், வாழ்க்கை, நம்ம இயல்பாக இருக்கக்கூடிய வாழ்க்கை எதுன்னு கேட்டிங்கன்னா எங்க இருக்கிறது? அங்க இருக்கிறது தான், பிரபஞ்சத்துல அங்க போறது தான், அங்க இருக்கிறது தான். ஆமா, வேற ஒண்ணுமே கிடையாது. இடத்திற்கு தகுந்தால் மாறி அணுக்கள் தங்களை உற்பத்தி செய்து கொள்ளும், வடிவத்தை மாற்றிக்கொள்ளும். இவங்களுடைய மூச்சு காத்த பலூன்ல ஊதுனீங்கன்னா அது பலூன் வடிவத்துல வருது. அதே ஒரு பலூனை பூனை மாதிரி டை அடிச்சு பூனை மாதிரி ரெடி பண்ணி பண்ணா அது பூனையா வருது. யானை மாதிரி இப்ப கொண்டு வரான்ல விதவிதமா, சிங்க மாதிரி. அப்போ விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய அந்த அணுத்துகள்கள் உயிரணுன்னு சொல்லக்கூடியது, இல்லை பிரபஞ்ச ஆற்றல், நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கோங்க இல்லையா. நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீர்களோ அதற்கு தகுந்தால் போல் அது வடிவெடுத்துக் கொள்ளும். அபிராமி காயத்ரி அம்மா ஒருத்தர் தான் இல்லை, டக்குன்னு 100 பேராகவும் மாற்றி கொள்ளலாம். அது அந்த வேலையை தான் செய்யுது.
அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னால், அதைத்தான் மரணம் இல்லா பெருவாழ்வுன்னு கொண்டு வந்தாங்க. இந்த உடம்புக்கு கிடையாது, இந்த உடம்புக்கு கிடையாது. இப்போ மரணம் இல்லா பெருவாழ்வுன்னு சொன்ன உடனே நம்ம எதை சிந்திக்கிறோம் அப்படின்னா, உடம்பை மட்டும்தான் யோசிக்கிறோம், சரீரத்தை மட்டும்தான் யோசிக்கிறோம் இல்லையா. இந்த இல்லை நம்மளையுமே நிறைய பேர் அந்த இருக்கு, மரணம் இல்லா பெருவாழ்வுனா உடல் அழியாமல் இருப்பது தான் மரணம் இல்லா பெருவாழ்வு அப்படின்றது அவங்களுக்கு இருக்கு. ஆனால் அதல்ல, இது இந்த கிரகத்துக்கான உடம்பு. முதலே பதில் சொல்லிட்டீங்க எல்லாரும், கரெக்டாக தான் சொன்னீங்க இல்லையா. நான் ஏற்கனவே சம்மந்தமாக பேசும்போது விசிபிள் இன்விசிபிள்னு சொல்லி ஏற்கனவே நான் பேசியிருக்கேன் இல்லையா. இந்த பூமி கிரகத்தினுடைய கட்டமைப்பு விசிபிள், அதாவது நீங்கள் எல்லாவற்றையும் இங்கே பார்க்கலாம், எல்லாவற்றையும் பார்க்கலாம், உங்கள் கண்ணுக்கு தெரியும். இறந்து போனவர்கள் ஆன்மாவிலிருந்து அமானுஷ்யமாக இருக்கக்கூடிய எல்லா ஆற்றல்களும் சித்தர்கள்லேருந்து எல்லாத்தையுமே நீங்கள் இங்கே என்ன செய்யலாம், பார்க்கலாம். ஆனால் அங்கே போயிட்டோம்னா அது எல்லாமே இன்விசிபிள். நீ அந்த இன்விசிபிளுக்கு மாறினா தான் உணர முடியும். அந்த பார்வைக்கான ஒரு தோற்றம் உருவம் எல்லாமே இருக்கு இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா உங்க கண்ணுக்கு என்ன செய்யாது, தெரியாது, பார்க்க முடியாது. இப்ப இங்க இருந்து மூணு பேரை தயார் பண்ணி கோடி கணக்கில் செலவு பண்ணி ஆக்சிஜன் நிரப்பி அங்க போய் அனுப்புறாங்க. இப்போ மனசு அங்க வேலை செய்யுது அவங்களுக்கு, ஏன்னா அவங்க ஆராய்ச்சியில இருக்காங்க சரியா. சரி, வெளியில வந்து அவங்க ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு ஃபால்ட் ஆயிடுச்சு, ஏதோ ஒன்று நடந்து போச்சு அப்படின்னா அவங்களுக்கு முதல்ல வரக்கூடியது என்ன வரும், பயம்தான் வரும். என்ன வரும், பயம்தான் வரும். இப்போ அந்த இடத்துல நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டா அவங்க என்னவா மாறிடுவாங்க, அங்க அந்த கிரகத்துக்குரிய தன்மையுடைய உயிர் ஆற்றலாவோ பிரபஞ்ச ஆற்றலாவோ அவங்க மாறிடுவாங்க. இங்கிருந்து இவன் பார்க்கும்போது போனான், போனவன் செத்து போயிட்டான்னு ரிசல்ட் சொல்லிடுவான், முடிஞ்சு போச்சு. இங்கிருந்து போனான், போனவன் செத்து போயிட்டான், வரல, ரிட்டர்ன் வரல. ரிட்டர்ன் எது வரல, பாடி தான் வரல, ரிட்டர்ன் பாடி தான் வரல. பட் ஆனால் அவர் அங்கே என்ன போய் செய்யணுமோ அங்கே அதை செஞ்சு அவர் முடிச்சிட்டார், இருக்காரு அவர், இல்லைன்னு இல்லை. இப்போ இங்கே இருக்கிறவன் எல்லாம் கூட்டிகிட்டு போய் அங்கே வாழ வைக்கணும்னா முடியுமா, முடியாது. ஆனால் செலவு பண்ணி பண்ணுறத சாமி செலவு இல்லாமல் பண்ணிட்டு இருக்கார். இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. நான் ஒரே ஒரு விஷயத்துல தான் கண்டுபிடிச்சேன், சாமி சொன்னாரு நீ வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை நீண்ட பெரும் கனவுனாரு, அந்த ஒரே வாசகத்துலதான் நான் பிடிச்சுக்கிட்டேன். எப்படி இந்த ஒரு விஷயத்த ஒரு கனவுன்னு சொல்லுவாரு அப்படின்னு தான் நான் பிடிச்சேன். எப்படி இப்படி சொல்லுவாரு, என்னடா அது பிரம்மாண்டமா கட்டடம் பாக்குறோம், காரு வருது, கப்பல் வருது, விமானம் வருது, வகை வகையா நாக்குக்கு சோறு வருது, சாப்பாடு வருது, என்னென்னவோ வருது, அழகழகா எவ்வளவு விஷயங்களை பாக்குறோம், இதை போய் கற்பனைன்ட்டாரே அப்படின்னு யோசிக்கிறோம் பாருங்க. அந்த இடத்துல தான் எல்லாத்தையும் மாத்தினார். ஆமா, சொப்பனம் சொல்லி சொல்றாரு. அப்ப நாம இருக்க வேண்டிய இடம் இது இல்ல. ஆமா, அதுதான் சொல்றேன், அங்க போய் வீடு கட்டக்கூடாது. கிடையாது. அதனாலதான் அவங்க இங்கிருந்து போனவங்க அவங்களோட கனெக்ட் ஆகவே முடியல. அவங்களுக்கு என்ன ரெக்கார்ட் ஆகுது, ஏதோ ஒரு சவுண்டு மட்டும்தான் ரெக்கார்ட் ஆகுது. இதுதான் முதல் நான் எதிர்பார்த்தேன் உங்கள்கிட்ட, முதல் அந்த எண்ணங்கள் அற்ற நிலை தான் அங்க வேணும். ஆனா இவங்க இங்கேயே என்ன செஞ்சாங்க, எண்ணங்களுக்கான எல்லா வேலைகளையும் தயார் செஞ்சிடறாங்க, ரெடி பண்ணி போறாங்க. ஒரு ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்க, இதை பார்க்கணும், அதை கேட்கணும். ஆனா அங்க போன உடனே அவங்களுக்கு எதுவுமே தோணாது. வரும், நம்ம அதெல்லாம் வரும். இல்லை அப்படி நமக்கு வந்து இப்போ பார்க்கும்போது அப்படி, இப்போ இப்போ நம்ம பேசுகிறது அப்படி தானே, எல்லாம் ஒன்றா தான் தெரியுது. பிரித்து பேசும்போது இப்போ நமக்கு என்ன தோணிருச்சு, ஐயோ நம்ம இங்கே இருக்கிறது வேஸ்ட்டு போல், சீக்கிரம் அங்கே போகணும் அப்படின்ற சிந்தனை வர ஆரம்பிச்சிருதுல. அந்த வித்தியாசப்படுத்தி பார்க்கறது தான் நம்ம அந்த நுட்பத்துலேருந்து பார்க்கறது தான், அதெல்லாம் சாமி ஜாக்கிரதையிலிருந்து பார்க்குறதுன்னு சொல்லி சொல்கிறார் இல்லையா.
இப்போ இங்கேருந்து இவ்வளோ லிஸ்ட்டு கேள்வி எல்லாம் போட்டு போனால் பாருங்கள், ப்ராக்டிக்கலாக நடக்கிறத சொல்கிறேன். இங்கேருந்து எல்லோரும் அனுப்பிச்சிட்டாங்க ஒரு டீம் மூணு பேரையும். அவங்க அந்த மூணு பேர் என்ன தெரியுமா பேசிக்கிறாங்க, என்னத்துக்கு வந்தது சும்மா வேஸ்ட்டு, இதை போய் நம்ம ஏன் பண்ணிகிட்ருக்கணும், இங்கே என்ன ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி இது தான் போகும் அவங்களுக்குள்ளே, இது தான் போகும். ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க அவங்க. வந்ததுக்கு நம்ம என்ன செய்வோம், பண்ணா இருப்போம், என்ஜாய் பண்ணுவோம், ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா ஃபோட்டோ அதுவே பிடிச்சி பிடிச்சி அனுப்பிச்சிடும், என்னத்தை அனுப்போம், மிஞ்சி மிஞ்சி போனேன். அங்கே இருக்க கல் மண் சுற்றி இருக்கிறத தான் எடுத்து 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 அனுப்பிக்கிட்டே இருக்கும் இல்லையா. ரெக்கார்ட் போட்டோம்னா ஏதோ ஒரு நாய்ஸ் வந்து அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டுக்கிட்டே இருக்குது. மிஞ்சி போனால் எதுவுமே தெரியாது, வராது. ஏன்னா அந்த அதோட கனெக்ட் ஆகக்கூடிய ஆற்றலோடு அவங்க போகல, இல்லை. அங்கே போனோன்னா எல்லாமே அவங்களுக்கு என்ன ஆகிடும், கட் ஆகிடும், மறந்துடும் இவங்க. அதனாலதான் இங்கேருந்து என்ன செய்யறாங்க, கமாண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. என்ன செய்யறீங்க, என்ன நான் சொல்ல பேசுறது கேட்குதா, அது செய்தா இது செய்தான்னு ஏன் கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க அப்படின்னா, இவன் போனவன் எல்லாத்தையும் மறந்துடுவான். மறந்துட்டு ஏகாந்தத்தில் அவன் பாட்டுக்கு உள்ளே பறக்கிறோம்னு பறந்துக்கிட்டே இருந்தானா என்ன செய்யறது, செலவு பண்ணி அனுப்புனதெல்லாம் வேஸ்டா போயிடும். வேலை செய்யாது தானே, உள்ள இருக்க ஆக்சிஜன் இருக்கிற வரையும் ரைட்டு ஓகே. ஆமா மன அடங்கிரும் அப்படிங்கிற, அதனாலதான் மலையேற சொன்னது. ஏன் மலையேற சொன்னாங்க அப்படின்னா, நீ மேல வா, முதோ கீழே இருக்கிறதுனாலதான் நீ தொந்தரவா இருக்க, நீ கொஞ்சம் மேல ஏறி வா. வரும்போது என்ன ஆயிடுது, மனசு ஆட்டோமேட்டிக்கா. அதுதான் அவங்க ஆக்சிஜன் ஃபில் பண்ணி போறாங்க, கொண்டு போறாங்க இல்லையா, இத்தனை இத்தனை காலம் அளவுன்னு சொல்லி கொண்டு போறாங்க இல்லையா. இப்போ அவங்க செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா, நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோமோ அதை வந்து அவங்க செய்யணும், செய்யணும், சூனியமாக்குதல் இல்லையா. அது ஒன்றை மட்டும்தான் அவங்களால என்ன செய்ய முடியல, நெருங்க. ஆமாம், அந்த ஜாக்கிரதை சயின்ஸில் வராதே, பிரச்சனை அதுதானே. என்னதான் நீங்க போனாலும் அது வந்து சயின்ஸ்ல வராது. ஏன் வராதுன்னு சொல்றேன்னா, அவங்களுடைய எண்ணம் ஃபுல்லா ஆராய்ச்சியிலே இருக்கிறதுனால வர, உணவு தூக்கம் கனவு மூணுலயே இருப்பாங்க, மூணுலயே இருப்பாங்க, ஒண்ணு சிந்தனை ஆராய்ச்சியிலே இருக்கும், சிந்தனை வந்து ஆராய்ச்சியிலே இருக்கும், ஏதோ ஒண்ணு பிடிச்சதோ அதுலயே தான் நிற்கும். ஆனா நம்மளுடையது அப்படி இல்லை, எது ஒன்னையும் பிடிக்காமல் இருப்பது தான் பயணிப்பது. அப்ப எது ஒன்னையும் பிடிக்காமல் இருக்கும் போது நம்ம அதை என்ன செஞ்சிடறோம், போய் அச்சீவ் பண்ணிடுறோம். இப்ப சூரியனை போய் சேர்றதுக்கான வழிமுறைகளை நம்ம வித்தியில் இப்போ கண்டுபிடிச்சிருக்கோன்ற மாதிரி. ஆனால் சாமி எங்கேருந்து தொடங்கிட்டாரு, சந்திர மண்டலத்துலேருந்து தொடங்கிட்டார். நீ முதல் சந்திரனை பிடிச்சா தான் சூரியனை பிடிக்க முடியும். அதாவது ஒருத்தன் போகிறான் இல்லை ஏதோ ஒரு நிழல் தெரியுது அப்படின்னா, ஏதோ ஒரு நிழல் தெரியுது அப்படின்னு முதல் மனசு சொல்லிடும், ஏதோ ஒரு நிழல் தெரியுது அப்படின்னு. ஆமாம் ஆமாம், ஷேடோ தானே, அப்போ நிழல் தெரியுதுன்னு சொல்லி சொல்லிட்டான். இப்போ நிழல் தெரியுதுன்னா, இப்போ இதனுடைய ஒரிஜினாலிட்டி உண்மை வந்து அங்கே முன்னாடி ஏதோ ஒன்று போயிட்டுருக்கு இருக்குது. அப்போ அதாவது என்னன்னு பார்ப்போம், அது புளியா பூனையா என்னன்னு பார்ப்போம்னு சொல்லி ஒரு சிந்தனை வருது இல்லையா. இப்போ அதே மாதிரி இவங்க சந்திரனுக்கு ட்ராவல் ஆகி இப்போ எங்கே ஆயிடுச்சு மாறி, சூரியனை நோக்கி ஆட்டோமேட்டிக்காக இயற்கை என்ன செஞ்சிருது, அதுவும் இயற்கை தான் வழிவகை செய்யுது, அவங்களே என்ன செய்யுது சிந்தனைக்கு கற்பனை போக முடியாது, நகர முடியாது. ஆமாம், ஆனால் அவர்கள் யூகித்து வைத்திருப்பது போல், முயற்சி செய்வது போல் ஒரு காலமும் இந்த உடலோடு அங்கு யாருமே என்ன செய்ய முடியாது, வசிக்க வாய்ப்பே கிடையாது. ஆமா, அதுதான் விஞ்ஞானம், விஞ்ஞானம் ரெண்டா பிரிச்சிட்டோம். அந்த பாதையில் போனவனுக்கு அந்த மாதிரி கொடுக்குது, இதில் வந்தவனுக்கு இந்த மாதிரி கொடுக்குது,
ஒண்ணுமே இல்லாதவனுக்கு பேசாம சிவனே நீ இங்கே இரு, இந்த கிரகமே உனக்கு பெருசு, நீ இங்கே இருந்துரு அப்படின்னு சொல்லி கொடுக்குது. நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்றதை பொறுத்து இருக்கு. அதான் சாமி சொல்லிட்டார்ல, இது அக்னி நேத்திரம் நீ. அதான் சொல்றேன், அத இப்ப வெளியில அவங்க சொல்றாங்க இல்லையா, எது போட்டாலும் என்ன ஆயிடும், உள்ள வாங்கிக்கிறோம். சாமி என்ன சொல்றாரு, இங்க நீ கொண்டு போய் உன்னுடைய எண்ணம் சரீரத்துள்ள இருக்கு, எல்லாமே உள்ள இருக்கு, இருக்கு இல்லாம இல்ல. அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் இருக்கு, பிண்டத்தில் உள்ளதுதான் அண்டத்தில் இருக்கு. இப்ப இது எங்க மாறுச்சுன்னு கேட்டீங்கன்னா, அங்க இருந்து இங்க வந்துட்டான், இங்க இருந்து அண்டத்துல இருந்து இங்க வந்துட்டான். இப்ப இங்க இருந்து அங்க எப்படி போறதுன்னு தான் அலைஸ் பண்ணிட்டு இருக்கான், வேற ஒண்ணுமே செய்யல அவன். தப்பி தவிர அங்கிருந்து குதிச்சிட்டான், வந்தாச்சு, எப்படியோ வந்தாச்சு, சின்ன சின்ன துகள்ல இருந்து அப்படியே வந்து 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 என்ன ஆயிட்டான், ஒரு வடிவம் எடுத்துட்டோம் நம்ம. இப்ப இங்கிருந்து அங்க எப்படிடா போறது, நம்ம சொந்த வீட்டுக்கு எப்படி போறது, உடம்பே இருக்காது. பரவாயில்ல, உங்களுக்கு புரியற மாதிரி சொல்றேன் பாருங்க, உங்க பாஷையில சொல்றேன் கேளுங்க ஒரு நிமிஷம். இப்ப இங்க இருந்து ஆராய்ச்சிக்கு போறாங்க மூணு பேர் பாருங்க, அவங்க கண்ணுக்கு எதுவுமே தெரியல அங்க. பட் ஆனா அவங்க என்ன செய்கிறாங்க, அங்கே இருக்கிறத காணக்கூடிய விசிபிள் பண்ணக்கூடிய லென்ஸை இங்கே தயார் பண்ணுறாங்க, கருவியை, அந்த ஃபோட்டோ கருவியை இங்கே ஜூம் பண்ணி தயார் பண்ணுறாங்க. இப்போ மனுஷன் அங்கே எதுவுமே செய்யலை, அதை வந்து அவன் கூட ஆப்ரேட் பண்ணலை, ஆட்டோ ஆப்ரேட் கொடுத்துட்றான். அதை அங்கேயே கீழே என்ன பண்ணிடுறாங்க, ட்ரைனிங் கொடுத்துறான், ஏதோ ஒன்று பண்ணிடுறான், ஆட்டோ ஆப்ரேட் கொடுத்துட்றான். அது இந்த டைமிங்குள்ளே அது என்ன செய்ய ஆரம்பிக்குது, வேலை செய்ய ஆரம்பிக்குது, ஃபோட்டோ எடுக்குது, எல்லாம் செய்யுது. இப்போ அது ஃபோட்டோ எடுக்குது இல்லை, ஃபோட்டோ எடுத்தால் ஏதோ ஒன்று அதில் பதிவாகுதுல்ல, அப்புறம் நம்ம ஃபோட்டோவில் பார்க்குறோம்ல, ஏதோ ஒன்று அங்கே இருந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருச்சு. சரி, இது இங்கேருந்து தான் எடுத்ததுன்னு அவன் பார்க்கும்போது ஏன் அவனுக்கு தெரியலை, தெரியல இல்லை, அதான் உண்மை, தெரியலை இல்லையா. இப்போது வேற்று கிரகத்திலிருந்து ஏதோ ஒன்று பூமிக்கு வந்துருச்சு, அது எனி ஒன், அது வந்து என்னது, அது பேர் என்ன, ஏலியனோ ஏதோ ஒன்று, எலியோ ஏதோ ஒன்று வந்துருச்சு, நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போது அதிகாலையில் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கான் ஒருத்தன், ஏதோ கடை கடைன்னு ஓடுது, என்னடா ஓடுது அப்படின்னு, மாடு ஓடுது, ஏதோ ஒன்று ஓடுதுன்னு பார்த்தான். திரும்ப சரண் செகண்ட்ஸில் அப்படி போகுது, இப்படி போகுது, அவன் டவுட் வந்துருச்சு, வித்தியாசமாக ஏதோ ஒன்று ஓடுது அப்படின்னு. அவன் என்ன செய்கிறான், தூரமாக போய் இருந்து கவனிக்கிறான். இப்போ அங்கே இருந்து ஏதோ ஒன்று நம்மளை வாட்ச் பண்ணுதுன்றதை பார்த்துட்டான், அதுக்கும் தெரிஞ்சிருச்சு. இப்போ இவன் ஒரு அடையாளப்படுத்தி பார்த்துட்டான், இது எங்கேயோ ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லி இப்போ இன்ஃபார்ம் பண்ணுறான், இந்த மாதிரி ஏதோ ஒன்று அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணுறான், கூப்பிட்றான், வர்றான். இப்போ நான் என்ன சொல்ல வரேன், இவ்வளோ தூரம் நீ செலவு பண்ணி போன இல்லை, அங்கே உன் கண்ணுக்கு தெரியல இல்லை, ஆனால் அங்கே இருக்கிறது இங்கே வந்துச்சு இல்லை, இங்கே எப்படி உனக்கு தெரிஞ்சது, இங்கே என்ன பார்த்து பழகணும், அதுதான் என் மனசு பதிவாயிருக்கும், அதான் அந்த தேடல் தான் இல்லையா, அது அங்கே இருக்கே, அங்கே உருவமாகவே இருக்கே, சரி நமக்கு ஓகே. இப்ப வெளியில கேக்குறவங்களுக்கு நம்ம இந்த பதில், இப்ப அங்க போய் பார்த்தான் தெரியல, அவன் ஒரு போட்டோ கருவி லென்ஸ் வச்சு மூலமா எடுத்தான், தெரிஞ்சது பார்த்தாங்க, ஓகே. இப்ப அதே இது இங்க வந்தா இங்க தெரியுது, இதே கண்ணு தானே அங்கேயும் போச்சு, இதே உடம்பு, இதே கண்ணு, இப்படி அதுதான் விஷயம். அங்கிருந்து எந்த பொருள் இங்கே வந்தாலும் என்ன ஆகிடும், விசிபிள் ஆகிடும், உங்களுக்கு தெரிய வந்துடும். இங்கே எதையுமே என்ன செய்ய முடியாது, மறைக்க முடியாது. இங்கேருந்து நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே எல்லாமே இன்விசிபிள் ஆகிடும். நீங்கள் அவன் கொண்டு போகிற ஜாக்கெட்டெல்லாம் கலட்டிட்டு அவனை நடக்க விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, செகண்ட்ஸில் என்ன ஆகிடுவான், அப்படியே அணு அணுவாக பிரிஞ்சு போகிறத நீங்கள் பார்க்கலாம். அவன் இறக்கலை, செத்து போகலை, அவனுடைய உயிர் காணாம போகல, எதுவுமே ஆகல, அந்த சட்டையை என்ன செய்யுது, கலட்டுது, பிரிக்குது, அப்படியே தூள் தூளா தூள் தூளா, ஆனா அப்படியே ஏகாந்தமா பிரிச்சிடும். சூப்பர், நல்லா சொன்னார், இல்ல கரெக்டா சொன்னார். உண்மையாலுமே பரணாமம் பாருங்க, எப்படி ஒரு உதாரணம் சொன்னார், உண்மையாலுமே காந்தத்தை வச்சோம்னா அப்படியே கொண்டு வந்து எல்லாத்தையும் என்ன செஞ்சிடும், சேர்த்துறோம்.
இப்போ இந்த காந்தத்தை எடுத்துட்டோம்னா இதெல்லாம் என்ன ஆகிடும், அப்படியே பிரிஞ்சிடும். அழகா சொன்னார் பாருங்க, அந்த மாதிரி இல்லையா? அது மாதிரி தனித்தனியாக தனித்தனியாக என்ன ஆகிடும்னா பிரிஞ்சிடும். இப்போ அங்கே அடையாளம் இருக்கா? இல்லை, ஆண் கிடையாது, பெண்ணும் கிடையாது இல்லையா, விலங்குகள்னு கிடையாது, எந்த உருவமே கிடையாது. அதைத்தான் சாமி இங்கே சொல்லிட்டாரு. ஆற்றல் தான், ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை சாமி, நீ ரெண்டுமே கிடையாது, ரெண்டும் கலந்த கலவை தான். அது கூட ஒரு கட்டத்துக்கு மேலே இல்லைன்றார். எங்கே ஈஸ்வரத்தன்மை நிலைமைன்னு போகும்பொழுது அந்த ரெண்டுமே நீ கிடையாது, ஏக ஜீவன், ஏ ஒரே ஈஸ்வரனாக தான் நீ இருக்கிற அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் இல்லையா. இப்போ இதில் மரணம் இல்லா பெருவாழ்வு என்பது நீ எதுலேருந்து ரிலீஸ் ஆகணும், முதோ உடல்லேருந்து நீங்கள் வெளியில் வரணும். எல்லாரும் உடம்பை பிடிச்சிட்டு இருக்காங்க. மரணம் இல்லா பெருவாழ்வு என்பது உடல் சார்ந்தது. ஆகா, நமக்கு மரணமே இல்லை, என்ன இந்த உடம்பு இருக்கும், இருக்கும் தான், இல்லைன்னு சொல்லலை. சமாதி வச்சா உடம்பு இருக்கும் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் என்னவாக பயணிக்கலாம்ன்ற சைன் அத்தாரிட்டி கொடுக்கக்கூடியதுதான் இந்த வித்தை. நீ விடுபடுவது, நீங்கள் எதுவாக மாறலாம் அப்படின்னு கொடுக்கக்கூடிய அந்த அத்தாரிட்டி தான் இந்த வித்தை. அந்த பவர் உங்களுக்கு கொடுக்கப்படுது இங்கே. நீங்கள் உங்களை எப்படி வேணாலும் என்ன செஞ்சுக்கலாம், மாற்றிக்கொள்ளலாம், வரலாம். ஆமா, நீங்க ஏதாவது லோன் வச்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பா வந்துருவீங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதான் கடனை கழித்து விடுன்றாங்க இல்லையா. கடன்ல ரெண்டு கடன் இருக்கு, ஒன்னு பிறவி கடன், இன்னொன்னு பட்ட கடன். ஆமா, பட்ட கடன்ல எல்லாம் சேரும், காசு பணம் பந்தம் பாசம் எல்லாம் சேரும். அங்க வராது இல்ல இல்லையா, அது மாதிரி நான் அதான் சொல்லுவேன். எல்லாரும் பேசும்போதே சொல்லுவேன், எல்ஐசி பாலிசியில் நீ இத்தனாம் தேதி செத்து போயிடுவ, செத்து போயிட்டேன்னா உனக்கு இவ்வளோ அமௌண்ட் வீட்டில் நாங்கள் கொடுத்துருவோம்னு சொல்லும்போது சிரிச்சுக்கிட்டே சைன் போடுறோம் நம்ம. பரவாயில்ல, இப்போ நான் செத்தா 10 லட்சம் நீ வீட்டுக்கு கொடுத்துரு, பரவாயில்லன்னு சொல்லி சைன் போடுறோம். இங்கே சாமி உனக்கு மரணமே இல்லைடா, நீ கையெழுத்து போட்டு, இந்த கையெழுத்து கூட கேட்கல, ஒரே ஒரு சத்தியப்பிரமாணம் கொடுத்துட்டு இந்த வித்தியை வாங்கிக்கன்னா 1008 கேள்வி கேட்குறோம் இல்லையா. அவன்கிட்ட எந்த பதிலும் இல்லாமல் நம்ம கேள்வியும் இல்லாமல் சைன் பண்ணிடுறோம். ஆனால் இங்கே என்ன செய்கிறான், சாமியே அந்த வித்தியை கண்டுபிடிச்சாரு, ஏன் எனக்கு கொடுக்கணும், ஏன் அவருக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி கிடச்சிது. இப்படியெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், கிராஷ் டாக் போயிட்டே இருக்கோம். அதுதான் நம்ம ப்ராப்ளமே, பிரச்சனை வந்து அதுதான் நமக்கு, வேற ஒன்றுமே கிடையாது. அதனால் மரணமில்லா பெருவாழ்வு என்பது இந்த உடல் கிடையாது, உடலை கடந்தது. அதுதான் மரணமில்லா பெருவாழ்வு என்பது இனிமேல் மாற்ற முடியாத ஒன்று. நீங்கள் அப்படி புரிஞ்சுக்குங்க, வேற ஒன்றுமே இல்லை, இனிமேல் மாற்ற முடியாத ஒன்று. மரணம் என்பது மாற்றத்துக்குரியது. எதனுடைய மாற்றத்திற்கு, ஜீவனுடைய மாற்றத்திற்குடையது. இந்த வீடு வேண்டாம், பழுதாயிருச்சு, நான் வேற வீடு எடுத்துக்க போகிறேன், வேற உடம்பு, வேற ஒரு கரு, வேற ஒரு தாய் நான் எடுத்துக்க போகிறேன் அப்படின்றது மாற்றம். அதனால் மரணம் அடைந்து விட்டாலும் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதனால் மறு ஜனனம்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா. அப்போ நமக்கு மரணம் என்பது, மாற்றம் என்பது ஜீவனுக்கானது. நம்ம ஜீவன்லேருந்து தான் பார்க்கணும் மரணம் இல்லா பெருவாழ்வு என்பது. இந்த உடம்பை தூக்கி வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம், இல்லை. ஏன் சித்தர்களெல்லாம் எங்களை வணங்காதீங்க, ஃபோட்டோ வைக்காதீங்க, சாமி முத கொண்டு சொல்லியிருக்காரு என் ஃபோட்டோ வச்செல்லாம் கும்பிடாத, ஏன் இப்படி சொல்கிறாங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் தானே, ஃபோட்டோ வைக்கலாம் தானே, ஏன் இதெல்லாம் வேணான்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தா அவர்கள் இந்த உடம்பு என்ன செஞ்சுட்டாங்க, கடந்துட்டாங்க. நீ என்னைய நிஜமாவே நீ என்னைய வணங்க வேண்டும் அப்படின்னா நீ எந்த அணுவை பிடித்து ஃபோட்டோ பிடிச்சி நீ வந்து என்னை நீ வணங்க முடியும், முடியாது. அவையார் சொல்கிறாங்கள் இல்லையா, ஒரு ஒரு மயில் மயிறு இலையை எடுத்து அதனுடைய நுனியை 1000 துண்டுகளாக கூர் செய்து அவ்வையாரும் சொல்லியிருக்காங்க. வருகிறோம், இது வந்து திருமலர் சொல்லுது, அந்த அம்மா சொல்லுது, நம்ம மயிரையும் சொல்லுது, உன்னுடைய மயிர் நுனியை எடுத்து 1000 கூடுகளாக சொல்லும் போது 1000 சொல்லுது, அடுத்து அது 1000 கோடியாக விரியும் பொழுது நான் என்ன செய்வேன், உன்னை எங்கு நான் கண்டுபிடிப்பேன்னு சொல்லி சொல்லுது. அதுவே இந்த அளவுக்கு பிரியுதுன போது ஆற்றலுடைய என்னுடைய அணு துகள்கள் அந்த செல்ஸு எத்தனை 1,000,000,000,000,000,000 பிரியும் பொழுது நான் யாரை எங்கே அடையாளம் கண்டுபிடிக்கிறது, அங்கே போய் பரந்தாமை எங்கே இருக்காரு, நம்ம கருணாமூர்த்தி ஐயா எங்கே இருக்காரு நம்ம தேட முடியுமா, அடையாளமற்ற ஒரு நிலையிலேயே நம்ம போயிடுவோம். அதனால இதுதான் நமக்கான ராக்கெட்டு, சயின்டிஸ்டுக்கு போயிடணும், சயின்ஸுக்கு அது ராக்கெட்டு, நமக்கு இதுதான் ராக்கெட்டு. இதை வச்சு இப்போ லிஃப்ட் பண்ண இப்படி உட்காந்துருக்க கூடாது, பாடி எந்திரினா எந்திரிக்கணும், நடக்கும் நடக்கும்.
சதானந்த ஐயா வரல இன்னைக்கு, அங்கே ஆஸ்பத்திரிக்கு வந்தார். அற்புதமான ஒரு அனுபவம் சொன்னார் அவருக்கு, பாருங்கள் சாதாரணமாக நடந்திருக்கு. ஏன்னா அவர் இப்போது வீட்டிலே இருந்துக்கிட்டு மண்டலாக இருக்கிறார், இல்லை வெறும் ஒரே ஒரு டம்ளர் கஞ்சி குடிச்சிட்டு. நல்லா பாருங்கள், இந்த காலத்தில் வேலையும் பார்த்துக்கிட்டு கேஸ் நடக்குது, கோர்ட்டுக்கும் போய்கிட்டு கேஸும் அட்டன் பண்ணிக்கிட்டு, ஏகப்பட்ட பிரச்சனை வேற, அதையும் சந்திச்சுக்கிட்டு வைராக்கியமாக ஒரே ஒரு வேளை ஒரே ஒரு டம்ளர் கஞ்சி குடிச்சிட்டு. பார்த்தீங்களா அவர் வந்திருந்தார், பார்த்தீங்களா யார் பார்த்தீங்க? ஆ ஆ, அவர் உடம்பு எப்படி இருந்தார், இப்போ எப்படி இருக்காரு? ஆ பாருங்கள், அப்படி மாறிட்டார். கண்ணில் அவ்வளோ தேஜஸ், அவ்வளோ இது. அவர் ஒரு அனுபவம் சொன்னார், எங்களுக்கெல்லாம் நடந்த அனுபவம் சொன்ன. அவர் அனுபவமாக சொல்லலை, இப்படி நடக்குதுயா, எனக்கு பயமாக இருக்குது, என்ன செய்யறதுன்னாரு. ஆ, என்ஜாய் பண்ணுங்க. என்ன அப்படியா சொல்கிறீங்க? சரி, அப்போ இன்னொரு தடவை வந்த உடனே அதை நான் அனுபவிச்சிடுறேன் அப்படின்னாரு. அப்படி ஒரு விஷயம் அவருக்கு நடக்குது. அதெல்லாம் என்ன தெரியுமா, மேலே போகிறதுக்கான ட்ராவல். அவருக்கு நடந்ததெல்லாம் மேலே போகக்கூடிய ட்ராவல் அவருக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. எவ்வளோ பிரச்சனையில் வைராகி அந்த தான் சொல்கிறேன். இந்த ஆ அதுவும் சொல்கிறார், எல்லாமே கொடுக்கும். அது வந்து பிரபஞ்சத்தினுடைய பதிவு நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும். எல்லாருடைய ரெக்கார்டு எங்கே இருக்குது? ஆ, பிரபஞ்சத்தில் இருக்குது. ஆனால் அது நீங்கள் யாரை சந்திக்கிறீங்களோ அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டீங்கல்ல, யாரால் நீங்கள் சந்திக்கிறீங்களோ அது என்ன செய்யும், அவங்க வர்றதுக்கு முன்னாடியே இங்கே செகண்ட்ஸில் உங்களுக்கு அப்படியே கொடுத்துரும், டக்கு டக்குன்னு கொடுத்துரும். ஏன்னா நீங்கள் அதோட கனெக்டில் இருக்கீங்க, அவர் அதோட கனெக்டில் இல்லை. ஆனால் உங்களுக்கு அது காட்டி கொடுத்துரும். அந்த மாதிரி அவர் அப்படி ஒரு தன்மைக்கு அவர் மாறிட்டு இருக்கு. என்ன சொல்ல வரேன்னா, அந்த அனுபவம் சரி, ஆனால் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலையும் அவர் வைராக்கியமாக எதை எடுத்துட்டாரு, நம்ம தவம் பண்ணுறது தான் பெருசு. அன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு வந்து பார்க்க வந்தார், பார்த்துட்டு ஐயா கோர்ட்டுக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் போகிறேன், கோர்ட்டுக்கு போயிட்டு நான் ஜெபிக்கணும், சீக்கிரம் போயிட்டு கோர்ட்டை அட்டன் பண்ணிவிட்டு நான் ஜெபத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ஆனந்தமாக இருந்துச்சு. என்னென்னா, இந்த உலக வாழ்க்கையிலேருந்து தப்பிச்சு எப்படா போய் தனியாக ஜெபம் பண்ணுவோம் தவம் பண்ணுவோம்னு ஏங்கிட்டு இருக்கவங்க மத்தியில் நான் பாரு உன்னை என்ன பண்ணுறேன் பாரு, கட்டி வச்சு தோலை உரிக்கலைன்னு சொல்லி உக்காந்து விட்டாமல் அடித்து நொறுக்கிக்கிட்டே இருக்கார். வர்றது வரட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஆனால் சாதிச்சுக்கிட்டே இருக்கார். ஒவ்வொன்றா கிளியர் பண்ணிகிட்டே வர்றார். அவர் இங்கே வரும்போது அவ்வளோ பிரச்சனைகள் சொன்னார். இன்னைக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டார், சுக்குநூறு ஆக்கிட்டார், ஊதி ஊதி எல்லாத்தையும் சுக்குநூறு ஆக்கிட்டார். இன்னும் ரெண்டே விஷயம் தான் யாருக்கு, முடிச்சிருவேன், முடித்த உடனே என்னை எங்கேயாவது கடத்திடுங்க, இங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொன்னார். நான் பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்தது. அது மாதிரி அந்த வைராக்கியம் நமக்கு வேணும். ஆனால் நம்மளுடைய சிந்தனை சாமி சொன்ன மாதிரி எப்பொழுதுமே மேல்நிலையாக வைத்து, மேல்நிலைனா மொட்டமாடிக்கு மேலே நின்று யோசிக்கிறது கிடையாது, சிந்திக்கிறது கிடையாது. மேல்நிலை என்பது நாம் பிரபஞ்சத்தோடு இருக்கிறோம், அதோடு நம்ம தொடர்பிலே இருக்கோம், ஈஸ்வரனோடு சேர்ந்தே இருக்கோம்ன்ற மேல்நிலை தான் சாமி சொல்கிறார். அந்த சிந்தனையிலேயே நீ இருந்த அப்படின்னா இங்கே இருக்க இதெல்லாம் தானாகவே விலகி போயிடும். அதைத்தான் இப்போ சாதாரணம் செஞ்சுட்டு இருக்கார். ஆமாம், அதைத்தான் அவர் செஞ்சு, ஆமாம் அதைத்தான் செஞ்சுட்டு இருக்கார். அதே தான் ஆதிநாராயணன் என்ன செய்கிறாரு, செய்கிறார், முயற்சி பண்ணிகிட்டு இருக்கார். ஆமாம், ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாச வித்தியாசமான கஷ்டங்கள் நஷ்டங்கள் வரும்பொழுது கொஞ்சம் முன்ன பின்ன டிலே ஆகுது, அவ்வளோதானே. இது தவிர ரெண்டு பேரும் பாருங்கள் இரு துருவம் மாதிரி அப்படி பயணப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுதான் சொல்கிறேன், அந்த மாதிரி இல்லையா. ஆனால் ரெண்டு பேருமே என்ன வைராக்கியமான ஆட்கள். அவரும் போய் இப்போ ஒரு வருஷம் அந்த காட்டுக்குள்ளே போய் உக்காந்துட்டார்ல, தனியாக போய் உக்காந்துட்டாரு, தனியாக ஜெபம் பண்ணுறாரு, இது பண்ணுறாரு. இப்போ ஒரு சூழல், இக்கட்டான சூழல்லாம் வந்து என்ன செய்கிறாரு, குடும்பத்தை கவனிக்கிறாரு. இதெல்லாம் இன்னும் இப்போ மற்ற ஆளுகள்லாம் எப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க, இந்த பக்கமே வராதேன்றாங்க, கர்மா அவங்க எனத்தையும் அனுபவிச்சுட்டு போகிறாங்க இங்கிட்டு வராத அப்படின்னு தான் சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் இங்கே சாமி அப்படி சொல்லி தரலை, நீ முடிச்சிரு, எல்லாத்தையும் முடிச்சிரு. ஏன்னா அது உனக்கான இல்லைனா இடம், நம்ம சித்தவத்தை வாங்கும் போதே டிக்ளர் ஆயிடுச்சு, சீட்டு ரிசர்வ்டு, கன்ஃபார்ம் வந்துடும், 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 கொடுத்துருவாங்க. அந்த ஆர்டர்லேயே போனோம்னா நம்ம எங்கேயும் என்ன செய்ய மாட்டோம், மாட்ட மாட்டோம். ஆனால் நீங்கள் சந்தோஷமாக இருங்க, விரும்பினதாக சாப்பிடுங்க, டீ சாப்பிடுங்க, காஃபி சாப்பிடுங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நிறைய பேர் அதெல்லாம் ரொம்ப அப்படி பாரமாக நினச்சிக்கிறாங்க. ஐயையோ, 20 நாள் காஃபி சாப்பிடாமல் இருந்தேன், இன்றைக்கி ஒரு காஃபி குடிச்சிட்டேனே பூரா தவமும் போச்சு, அதனாலலாம் தவம்லாம் போகாது. அந்த சிந்தனையும் உங்கள் தவத்தை கெடுத்துரும், காலி பண்ணிடும். அதனால் குடிச்சிட்டேங்களா, என்ஜாய் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, குடிச்சிட்டேன், விடு, தூரம் தூக்கி போட்டு உக்காந்து பார்த்துருவோம், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இல்லையா. அந்த மாதிரி சிந்தனைக்கு வந்துடுங்க. மரணம் இல்லா பெருவாழ்வு என்பது உடம்புக்கானதல்ல, அது ஜீவனுக்கானது. இதை நம்ம ஃபீல் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு அடுத்த பிறவி கிடையாது என்பது, இந்த உடலை நாம் தேர்ந்தெடுக்க மாட்டோம் என்பதில் நம்ம என்ன செய்கிறோம், உறுதியாக இருக்கோம்னு அர்த்தம்.
அதுதான் அந்த உறுதி வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஜெயிச்சிட்டோன்னு அர்த்தம், வேற ஒண்ணுமே கிடையாது. ஆனா இங்க இருக்கிற வரையும் இது சார்ந்த சிந்தனை தான் ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், லிஃப்ட் ஆகணும்ல, அப்ப ஆக்சிஜன் உள்ள இருக்கான்னு என்ன செய்யணும், செக் பண்ணிட்டே இருக்கணும், ஆக்சிஜனும் ஃபியூலும் இருக்கான்னு பார்த்துட்டே இருக்கணும். இது ரெண்டுல எது ஒண்ணு குறைஞ்சாலும் இல்லையா, அதைத்தான் சாமி சொல்றாரு, பிராணசக்தி சுக்கிலம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. ராக்கெட்ல பார்ப்பாங்க இல்லையா, இவ்வளவு ஃபியூல் ஃபில் பண்ணியிருக்கேன், 1000 கிலோமீட்டர் போகும், அப்பப்ப செக் பண்ணிக்க அப்படின்னு, ஆக்சிஜன் இவ்வளவு இருக்கு பாத்துக்க, முடியல அப்படின்னா வச்சுட்டாங்க. இப்ப பரவாயில்ல, பைக் எடுத்துட்டு போயிட வேண்டியது அங்க என்ன இல்லையா. நீ அப்படி முடியலன்னா என்ன செஞ்சிரு, உனக்கு ஆப்ஷன் ஒன்று வச்சிருக்கேன் தனியா, அதில் நீ கீழே வந்துருன்னு சொல்லி சொல்லி அனுப்பிச்சி விட்றோம். ஏதாவது அது தொடக்கூடாது, அது ரகசியமாக வச்சுருப்பேன். நீ ரிட்டர்ன் வர்றதுக்காக மட்டும்தான் அதை நீ பயன்படுத்தணும், வேற எதுக்கு நீ பயன்படுத்திடக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதுதான் இங்கே இருக்கிறது, இந்த ரகசியம்ன்றது இங்கே இருக்கிறது. சாமி சொல்லுவார்ல, சுக்கிலம் என்பது மூன்றாக பிரிந்து செல்கிறது, டெபாசிட் ஆனது இங்கே இருக்கும், மற்றதெல்லாம் அன்றாடம் நீ சாப்பிடக்கூடிய உணவில் தயாராகி வருவது. ஆமாம், அது தூக்கத்துலேயும் போகும், இல்லை நீ அனுபவிக்கும் போகும் போதும் அதெல்லாம் போகும், அதெல்லாம் நீ நினச்சி எதுவும் இது பண்ணிடாத. பட் ஆனால் நீ அதவே வேலையாக வைத்து டெபாசிட்டை காலி பண்ணிட்டேன்னா நான் பொறுப்பு கிடையாது, ஜாக்கிரதையாக இருந்துக்க, அப்புறம் ராக்கெட்டு மேலே போகாது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்புறம் இந்த கிரகத்திலே தான் இருக்கணும் இல்லையா, அப்போ அந்த கிரகத்துக்கு போகக்கூடிய வேலையை நம்ம பார்க்கலாம் சரியாம்மா. இது உங்களுக்கானது மட்டுமல்ல, அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி அங்க அங்க போகணுமா? ஆமா ஆமா, கிரக பிரவேசம் இல்ல, அவர் கேட்டார் இன்னொருத்தர். ஆமா, அதுவும் நடக்கும், அதனால நீங்க கேட்டதுதான் அவரும் கேட்டார். ஆமா, அந்த லைஃப் ஸ்டைலு அது அதெல்லாம் வேற மாதிரி இருக்கும், அதெல்லாம் அனுபவிக்கணும், என்ஜாய் பண்ணணும். பழகுறோம் அதுதான் பயிற்சின்றோம், நம்ம பழகுறோம், அதுதான் செஞ்சு பழகணும். அதுதான் இப்ப சதானந்தத்துக்கு நடந்ததுன்னு, அவருக்கு நடந்ததே அதுதான். இப்ப நீங்க கேட்டீங்க பாருங்க, ஒரு நிமிஷம் சொல்றீங்கல்ல, 10 நிமிஷம் அவர் அதுலயே இருந்திருக்காரு, அந்த அவஸ்தையிலேயே அவர் இருந்திருக்கார். என்ன சொல்றாரு, எனக்கு உடல் வலி தெரியல, அது நடந்ததன் பிறகு 3 மணி நேரம் உட்காரன், எனக்கு உடல் உள்ள வலி போயிடுச்சு, டோட்டலா போயிடுச்சு, என்னை உட்காரதான் சொல்லுது, என்னை கேட்காமலே என்னுடைய ஆற்றல் பயணத்தை எங்கெங்கோ கொண்டு போகுது, என்னைய கேட்காமன்ற இடத்துல நான் தானாக மாறிடுது, மாறுதுன்னு அர்த்தம். அந்த வேலை அவருக்கு நடக்குது. ஆமா, இன்னும் கொஞ்சம் இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சாச்சுன்னா அவர் ஒரு ஸ்ட்ரக்சருக்கு என்ன ஆயிடுவாரு, வர ஆரம்பிச்சிடுவார், சேஃப் ஆயிடுவார். ஆமா, என்ன சரி, நீங்க எல்லாம் கீழே இருந்து மருந்து கொடுத்து பல வேலை காப்பாற்றணும் செய்யணும் இதெல்லாம் இருக்குல்ல இல்லையா. நீங்க எப்படி எடுத்துக்கிறோம்னா, இதை நான் முன்னாடி சொன்ன மாதிரி நமக்கு அந்த நிலை தெரியும், அந்த இடம் தெரியும், நமக்கு அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்றது தெரியும். இப்போ நம்ம அங்கே போய் உட்காரணும் அதாவது ட்ரெயின் புக் பண்ணியாச்சு, வீட்டிலேருந்து அங்கே போனால் நம்ம சீட்டுக்கு நம்ம போயிடுவோம். வீட்டிலேருந்து போகிறதுக்குள்ளே பல வேலைகள் இருக்கும் நமக்கு, அதெல்லாம் நம்ம என்ன செய்வோம், செஞ்சுட்டு தான் போவோம், ஆனால் அனுபவித்து செய்வோம். ஏன் தெரியுமா, அங்கிட்டு நிரந்தரமான ஒரு பயணம் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே என்ன தெரியுமா செய்கிறோம், அதை அப்படி பார்க்கறது இல்லை, இதை ஏன் செய்யணும், இது ஏன் வருது, நீ ஏன் வந்து ஏன்ட்ட நீ பேசுகிற, உனக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, இது வந்து என்ன செய்யுது, அங்கே ரிசர்வேஷன் ஆச்சு பாருங்கள், அது பக்கத்துலேயே போக விட மாட்டேங்குது, அதனால் அதை அப்படியே மாற்றுங்க அப்படின்னு சொல்ல வரேன். அதை கவனிக்க ஆரம்பிச்சிருங்க, மாற்றுங்க, என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருங்க, அனுபவிக்க ஆரம்பிச்சிருங்க, கஷ்டத்தை கூட ஃபீல் பண்ண என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லி. இப்போ கை உடஞ்சிருச்சுமா, உடஞ்சப்போ இருக்கிற வலி வேதனை தாங்க முடியாது, ஒரு கட்டு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், 2வது நாள் அவனுக்கு அது சுகமாக இருக்கும், அதான் பழகிட்டும் ஒரு சுகமாக இருக்கும் அவனுக்கு, பரவாயில்ல அப்படின்னு. அது கையினுடைய சுகம் கிடையாது, அவன் அந்த முடியாமல் இருக்கும் பொழுது மற்றவர்கள் அவர்களை கவனிக்கிறாங்க பாருங்க, அதனுடைய சுகம் தான் அவனுக்கு என்ன ஆகுது,
பரவாயில்ல, இன்னொரு ஒரு மாசம் கூட கை இப்படி இருந்தா பரவாயில்ல, நம்மளை எத்தனை பேர் கவனிக்கிறாங்க பார்த்துக்கிறாங்க, அந்த சிந்தனை வர ஆரம்பிக்குது பாருங்க. அதுதான் நம்ம அதை அப்படி மாத்திக்கிறணும், வேற ஒன்றும் கிடையாது, அப்படி எடுத்துக்கிறணும். எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அது கன்ஃபார்ம் தான், அதுல எந்த இதுவும். ஏன்னா நம்ம இங்கே செய்யக்கூடிய வேலைகள்ல நல்லது இருக்கு. இப்போ நம்மளாம் வித்தை செஞ்சுட்டு செய்யறதுனால ஆல்மோஸ்ட் நல்லது 99% நன்மைகள் தான் நம்மளால் நம்ம கையில இருந்து போறது, நம்ம வாயில இருந்து போறது, நம்ம கண் வழியாக பார்வையாக காட்சியாக போறது, இது எல்லாமே நல்லதுதான் போகும். அதை வச்சு தான் சொன்னேன், நீங்க மருந்து கொடுக்கணும் இல்லைன்னு சொன்னது காரணம் வந்து அதுதான். அது ஜெயிக்கணும், போகணும், வரணும், நம்ம கண் கூட பார்க்கறோம்ல, அதெல்லாம் நடக்கணும். அது ஒன்றும் தப்பு இல்லையே. ஏன்னா நமக்கு விஷயம் தெரியும், விஷயம் தெரியாதவனுக்கு நம்ம அதை கொடுத்து தான் ஆகணும், வேற வழி இல்லை இல்லையா. அதனால நீங்க அந்த நிலைக்கு போயிடுங்க. அபிராமி காயத்ரியம்மான்றது வந்து ஒரு உடம்பு கிடையாது. ஆமா, அது எங்கும் நிறைந்த பிரபஞ்ச ஆற்றலோடு நிறைந்த அணு உலகம் நீங்க நினைச்சுக்கோங்க. ஒவ்வொரு துகள்லையும் காயத்ரியம்மா இருக்காங்க, மாலினி இருக்கு, ராதிகாமா இருக்காங்க, பரமாமி இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்தா அந்தந்த வடிவமா ஒவ்வொரு வடிவமா என்னென்ன ஸ்ட்ரக்சர் வருதோ அது வந்து நம்ம என்ன செய்யலாம், எடுத்துக்கலாம். ஒரே ஜீவன் தான், ஒரே ஜீவன் தான். ஆமாம், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நமஸ்காரம் மட்டும் பேசிக்கலாம்.